மாஸ்டர் ஷெஃப் தமிழில். என்ன மணிகண்டா ஸ்டார் ஆயிட்டன் கேள்விப்பட்டேன். பட்டாசு எல்லாம் வெடிச்சு பயங்கரமா. இல்ல இல்ல நான் நீங்க ஏப்ரல் நீயே காசு குத்து பண்ணிருப்படா டேய். பட்டர்ஃப்ளை வழங்கும் மாஸ்டர் ஷெஃப் தமிழ் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிறு இரவு 9:30 உங்கள் சன் டிவியில். ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய தலகிழ உட்காந்துருக்கான் யார் என் தவத்தை கலைத்தது? கூறுங்கள் அன்னையே. கூற போட்டு என்னடா போலாம். ஆவேசப்படாதீர்கள் தாயே, எல்லாம் அவன் செயல். ரகு, உனக்கு பொண்ணு பார்க்க போகணும்னு கிளம்பிட்டு இருந்தா நீ இப்படி சாமியார் வேஷத்துல உட்கார்ந்துட்டு இருக்க? நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது அண்ணா. அப்படி என்ன அந்த தெய்வம் நினைக்குது? நீங்க எல்லாரும் எனக்கு மேரேஜ் பண்ணணும்னு பிளான் பண்ணீங்க, ஆனா நான் சன்னியாசி ஆகணும்னு அந்த ஆண்டவன் பிளான் பண்ணிட்டேன். அன்னையே, அடியேனை அப்படியெல்லாம் திட்டக்கூடாது. என்ன பையே, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஆசைப்பட்டேன். உனக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொன்னவங்கல்ல இப்பதான் பொண்ணு தரேன்னு கூப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் உனக்கு இப்ப குரு பலன் கூடி வந்திருக்கடா. இந்த சமயத்துல நீ சன்னியாசி ஆகுறேன்னு சொல்றியடா, என்னடா இது? கடைசியா பெத்து செல்லம் கொடுத்து வளர்த்தது உன்னை இப்படி சாமியாரா பாக்குறதுக்கா? நான் உயிரோட இருக்கும் போதே உனக்கு ஒரு நல்லது பண்ணிட்டு போகணும்னு நினைச்சேன். பாட்டி அலவிச்சு நீங்க மட்டும் நிம்மதியா தியானம் பண்றீங்களா? விட மாட்டேன், இருங்க வரேன். டேய் டேய் இருங்க, டேய் 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 அவுத்துறீங்க அவுத்துறீங்க, டேய் 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 கிளிக்காதீங்க. நீங்க ஃப்ரீ பண்ணாதீங்க சித்தமாவே, நாங்க ரெடி பண்ணி. டேய் டேய் அவுத்துறீங்க அவுத்துறீங்க, டேய் 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 நீங்க போங்க பாட்டி, கவலை படாதீங்க. ஏய் மெல்ல மெல்ல மெல்லடா மெல்லடா, ஏய் சீக்கிரமா கூட்டிட்டு வாங்கடா உள்ள வா. டேய் 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 பாத்து இறங்குமா கஸ்தூரி, தாமல தட்டெல்லாம் கார்ல வச்சிட்டீங்களா? வச்சிட்டோமா. கடவுளே, எப்படியாச்சும் என்னை காப்பாத்துப்பா. போகும்போது ரெண்டு காரோட டயரும் பஞ்சர் ஆயிரணும். எனக்கு பாத்துருக்க பொண்ணு வேற எவனையாச்சும் கூப்பிட்டு ஓடி போயிடணும், இல்ல பொண்ணோட அப்ப சுருண்டு கீழே விழுந்துடணும். இந்த மாதிரி ஏதாவது நல்லது பண்ணுப்பா. உன்னை நம்பித்தான். அங்க நின்னுகிட்டு என்னடா முணுமுணுப்பு? ஒண்ணு இல்லம்மா, பொண்ணு வீட்டுல இருக்கிறவங்க தப்பா நினைக்க போறாங்க. சரிமா, ரொம்ப வழியுது, வா கீழே இறங்கி வசிக்கிறமா. ஐயோ, மாட்டிக்கிட்டனே மாட்டிக்கிட்டனே மாட்டிக்கிட்டனே, செக்கல மாட்டினா எள்ளுமாய் மாட்டிக்கிட்டனே. அது அம்மா,
எனக்கு என்னமோ இவ விருப்பம் இல்லாம வரான் போல தோணுது. ஆமாத்தா, கிரிஜா சொல்றது கரெக்ட். கிரிஜா, நீயும் புருஷனும் போற இடத்துல கொஞ்சம் வாய் முட்டு சும்மா இருங்க. அவனுக்கு பிடிக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா? டே ரகு, அம்மா இப்ப வேணான்னு சொல்றேல்ல, அந்த பொண்ண நீ நேர்ல பாத்தன்னு வெச்சுக்கோ, உடனே ஓ ஓடிடுவேனா? இல்லடா, ஓகே சொல்லுவேன் சொல்றேன். அம்மா, நான் என்ன சொல்றேன்னா, எதுவா இருந்தாலும் பொண்ண பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பேசலாம். இப்ப அமைதியா வந்து பொண்ண பாரு. அம்மா, மீனா இன்னும் என்ன பண்ற? சீக்கிரமா வர சொல்லுங்க. சிவா, வண்டியை ஸ்டார்ட் பண்ண போல. சரிமா. ஏசி போடு. எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. சித்துவே, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குவாங்க. நீ என்னடா சொல்ல போற? அம்மா, ஏன் முஞ்சி இஞ்சி கஷாய குச்ச கிங் காங் மாதிரி இருக்கு? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுடா. அப்ப எழுதி கொடுங்க, படிச்சு புரிஞ்சுக்கிறேன். மச்சி, இந்த கவுண்டர நீ ஏற்கனவே போட்டதா? ஏ கூடதா, சத்தி ஏற்கனவே போட்டேன். முத்தல் முனியப்பா விஷயத்த சொல்றா. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லடா. இன்னைக்கு கல்யாணம் இல்ல, பொண்ணு பாக்கடா போறோம். டேய் மொக்க, கொஞ்சம் அமைதியா இருடா. ஏசிட்டுப்பா, விருப்பம் இல்ல. எல்லாம் உனக்கா வேண்டிதான்டா. எனக்காகுவா? என்னச்சிட்டு சொல்லுங்க, எல்லாம் எனக்காகுவா? ஆமாண்டா, எனக்கு கல்யாணம்னு ஆயிடுச்சுன்னா எனக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிரும். அப்புறம் உன் கூட இந்த மாதிரி சண்டை போட்டு விளையாடுறதுக்கு யார் இருப்பா? நீ பேசுற பேச்சுக்கு கவுண்டர்லாம் யார் கொடுப்பா? உன்னைய ஸ்கூலுக்கும் டியூஷனுக்கும் யாரு கூட்டிட்டு போவா? உங்ககிட்ட இருக்க காமெடி சென்ஸ் எப்படா இம்ப்ரூவ் ஆகும்? ஆமாண்டா, எனக்கு என் கல்யாணத்தை விட உன் கூட கலாட்டா பண்றதாண்டா முக்கியம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சித்துப்பே. உங்க மேரேஜ டேமேஜ் பண்ண வேண்டியது என் பொறுப்பு. நான் படிச்சு வேலைக்கு போற வரைக்கும் உங்களுக்கு நான் கல்யாணம் ஆகமாட்டேன். அவ்வளவு நாள்லாம் தாங்காதுரா, இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போட்டா போதும். சரி சித்துப்பே, உங்களுக்கு இப்பதைக்கு கல்யாணம் நடக்காது. பொண்ணு பாக்குற படலத்தை மட்டும் எப்படியாச்சும் நிறுத்திருங்க. சரி, கார் ஏற வரைக்கும் வந்தாச்சு, நீ தைரியமா வா, அங்க என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே. வீடு நல்லா இருக்குல்ல? இது எங்க அப்பா காலத்துல கட்டின வீடு, இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெனோவேஷன் பண்ணோம். யாரு ரொம்ப சுட்டித்தனமா பேசுறா? என் மூத்த மக சிவாவோட மக, பேரு இளமுகில் சங்கிலி கருப்பு. வாங்க வாங்க வாங்க. நடக்கிற மாதிரியே இருக்கு. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல.
போக போக என் காதல் கை கூடுன்ற நம்பிக்கை எனக்கு குறைச்சுக்கிட்டே போகுது. பயப்படாத, எல்லாத்தையும் நம்ம சமாளிப்போம். என்ன மீனா, ரகு என்ன சொல்றான்? அது பொண்ணு எப்ப வருவாங்க கேக்குறாரு. கொஞ்சம் வெயிட் பண்றோம். கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு இப்ப பொண்ண பாக்க துடிக்கிறியா? ஏங்க, பொண்ண சீக்கிரம் வர சொல்லுங்க, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பாத்துருவோம். சரிங்கம்மா, வணஜா ஜனனிய கூட்டுவோமா? சரிங்க, கூட்டிட்டு வரேன். என்ன கிரி, உன் தம்பி நம்ம நாட்டுல இருக்காங்களா? பண்ணிக்கிட்டு இருந்தாலும் வாத்தி தான் நமக்கு லைஃப் பார்ட்னர். வந்தவங்களுக்கு வணக்கம் சொல்லுமா? வணக்கம். 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 வந்தவங்களுக்கு உன் கையால காஃபி கொடு. Thank you. புடிச்சிருக்கான்னு அதை விட்டுட்டு துணி கடையில புடவை எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு எல்லார்கிட்டயும் கேக்குற மாதிரி கேக்குறது எனக்கு சரியா படல. மடி ஜனனி. அப்பா, நான் எதுவா இருந்தாலும் மனசுல வச்சுக்க மாட்டேன். ஓபனா கேப்பன்ற என்னோட கேரக்டரும் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. சூப்பர் மா, பொண்ணுங்க இப்படி போல்டா இருக்கிறது நல்லதுதான். ஆனா சின்ன விஷயமா இருந்தாலும் மீனா கிட்ட ஒப்பீனியன் கேக்குறேன்னா என் மகனோட கல்யாண விஷயம் கேட்காம இருந்தா நல்லா இருக்காது இல்ல? அவ்ளோ பெரிய அப்பா டக்கராணி. அம்மா, எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரகுக்கு ஏத்த ஜோடி. அச்சோ, இவ ஒருத்தி கேப்ல கடா வெட்டிட்டு இருக்கா. இப்பதான் உன் வாழ்க்கையிலே ஒரு நல்ல வார்த்தை பேசியிருக்கேன். இவளை கட்டி வைமா, அப்புறம் இருக்க நம்ம வீட்டுல கச்சேரி. மூஞ்சி மூஞ்சி, என்னடா அமைதியாவே இருக்க, பொண்ண பிடிக்கலாம் சொல்றா? அப்படியா ஸ்ட்ரிக்டா சொல்லி ஹர்ட் பண்ணுறது
இருங்க நான் பேசுறேன். பேசு பேசு. Everybody listen to me. எனக்கு உங்க சித்தா வந்தனா எனக்கு உங்களை பிடிக்கணும்ல. முகில் உட்கார் அமைதியா. அண்ணா முகில் ஏதோ கேட்கணும்னு ஆசைப்படுறான். கேக்கட்டும் என்ன? கேள்றா 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 நல்லா கேள்றா கேளு. அதுவா முகில் தம்பி, கேக் எல்லாம் அசத்திடுவாயும் பொண்ணு. ஹலோ பெரிய அங்கிள், நான் உங்களை கேக்கல. அப்கமிங் சிட்டி நீங்க சொல்லுங்க. சூப்பரா செய்வேன். மொத்தம் எனக்கு 28 வெரைட்டிஸ்ல கேக் செய்ய தெரியும். வாவ் 28 வெரைட்டி சம சம. ஐஸ்கிரீம் செய்ய தெரியுமா? ஓ எல்லா ஃப்ளேவர்ஸ்லயே செய்வேனே. நான் ஒரு ஐஸ்கிரீம் பைத்தியம். நீது ஒரு ஃப்ளேவர் செஞ்ச, சாப்பிட்டு பாக்குறியா? யா ஃப்ரிட்ஜ்ல இருக்க எடுத்துட்டு வாய். இந்தா இந்தா அவர் கடக்குறாரு. உண்மையாவே ஐஸ்கிரீம் வேற லெவல். சோ கியூட் ராணி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா ஜனனி, அந்த போண்டாவை பிடிக்கிறது இருக்கட்டும், மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு. ஐஸ்கிரீமுக்கு வெளி போயிட்டியடா. இதுதான் உங்களுக்கு சரியா இருப்பாங்க. எனக்கு என்ன பிடிச்சிருக்க தெரிஞ்சு வாங்கி வீட்லயே வச்சிருக்காங்க. அதனால நம்ம வீட்டுல பேசினத வாபஸ் வாங்கிக்கிறேன். எப்படி சத்த புத்தனே, அடுத்த ஆக போய் விஷயத்த பேசுங்க. என்ன ரகு, பொண்ண பிடிச்சிருக்கல்ல? அது என்ன சொல்ல, அது அது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. டேய் இல்ல டேய் ரகு, அது வந்து பொண்ணுகிட்ட நான் தனியா பேசணும். அதனால என்ன மாப்ள, நீங்க தாராளமா போய் பேசிட்டு வாங்க. பேசி பார்த்துட்டு கூட உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. போய் பேசிட்டு வாமா. என்னாச்சு, ஏன் இந்த பக்கம் திரும்பி நிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்லைங்க, என்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னீங்கல்ல. ஆமாங்க. பேசுங்க. அது அது வந்து அது வந்துங்க, நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் ஒன்னு சொல்லணும். சொல்லுங்க. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. பாக்குறதுக்கு அப்படியே சீரியல்ல வர செகண்ட் ஹீரோயின் மாதிரியே இருக்கீங்க. நல்ல வசதியான குடும்பம், நல்லா படிச்சிருக்கீங்க. உங்களை மாதிரி அழகான பொண்ணை கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். அது ஏன் எனக்கும் பிடிச்சிருக்குங்க. ஆனா சிலருக்கு சிலரை பிடிக்கும், சிலருக்கு சிலரை பிடிக்காது. அதுக்கு காரணம் கேட்டா சொல்ல தெரியாது. அந்த மாதிரி இவங்களுக்கு இவங்க தான் அப்படின்னு ஏற்கனவே நம்ம தலையில கடவுள் எழுதி வச்சிருப்பான்.
ஓஹோ, நான் என் மனசுல ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு, அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியாம அதுக்கு தான் உங்களை தனியா இங்க வர சொன்னேன். அது என்னன்னா, எங்க வந்தாலும் இவன் குரலே கேக்குது, வந்துட்டானா? தனியா பேசணும்னா இங்க கூப்பிட்டு வந்த, அதுக்குள்ள நீ இங்கே வந்துட்டியா? சிட்டு பிடிக்கலன்னு சொல்லதான் வந்தியா? ஆமாண்டா. வேணா சிட்டு போய் அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துறாதீங்க. எனக்கு இந்த சித்திய ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க மூஞ்சிக்கு இந்த சித்தி கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். செம்ம ஓகே சொல்லிடுங்க. பெரிய மோசமாய் பேசாம போ அப்படி. சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். கிளம்பு கிளம்பு. அது அது வந்துங்க. என்னன்னா, சிட்டி, இந்த சித்துப்புக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்ல முடியாமதான் வைக்கப்பட்டு திரும்பி நிக்கிறாரு. என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லிடுறேங்க. ஓ அப்படியா? ஆமா சிட்டி, நீங்க வாங்க, உங்க கீழே போய் ஓகே சொல்லிடுவோம். அது எப்படின்னு சொல்றதுன்னு தெரியாம தாங்க. வாங்க சித்தி. அது வந்துங்க, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அவ ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கா. அவ இல்லாம என் வாழ்க்கையை என்னால் ஓட்டவே முடியாது. உங்களுக்கு என்னை பிடிக்கலன்னு எல்லாரும் முன்னாடியும் நீங்க சொன்னீங்கன்னா என் வாழ்க்கை ஆட்டோக்காரி கூட ஸ்மூத்தாக ட்ராவல் ஆகும். என்னங்க, நானே பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் எதுவும் பேசலை, அங்கேருந்து சத்தம் எதுவும் வரலையே. எங்கே இவ்வளோ காணோம்?